ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஓவர் சேனல் பைனோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ அ பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ கைஸ் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இது பாசிபிளே கிடையாது அண்ட் இதே மாதிரி கீப் சப்போர்ட்டிங் தி சேனல் தட் வில் இன்டர்ன் என்கரேஜ் மீ டு போஸ்ட் மோர் வீடியோஸ் அண்ட் ஷேர் மோர் இன்ஃபர்மேஷன் வித் ஆல் ஆஃப் யூ வித்தவுட் எனி டிலே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து மை ஜேர்னி ஃப்ரம் சென்னை டு கேனடா அப்படின்ற சீரீஸில் பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டு என்னோட பர்சனல் ஜேர்னி சென்னையிலேருந்து கனடா போகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதே சீரீஸில் பார்ட் த்ரீயில் த்ரூ அவுட் திஸ் ப்ராசஸ் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் என்னென்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கான மோட்டிவ் என்னென்னா நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீங்களும் படுவீங்கன்னு சொல்கிறதுக்காக இல்லை இல்லை அந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும்னு சொல்கிறதுக்காக இல்லை ஸோ நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு கஷ்டங்களாக தெரிஞ்சிருக்கலாம் பட் தென் நீங்கள் உங்களுக்கு சிலதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு கஷ்டமாக அப்படின்னு நீங்கள் யோசிக்க கூட செய்யலாம் ஸோ அதுக்காக இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணல பட் இதனால் நிறைய பேர் பெட்டராக ப்ரிப்பேர் இருப்பீங்க லைக் நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன்னா நீங்கள் பெட்டராக ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆஸ் யூஷுவல் சீக்வென்ஷியல் ஆர்டரில் பாயிண்ட் வைஸாக பார்க்க போகிறோம் ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன் ஐஇஎல்டிஎஸ் அவங்க ரிப்பீட்டடாக நிறையா வீடியோஸில் நான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே வரேன் லைக் கனடா போகணுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உட் பி ஐஏஎல்டிஎஸ் அந்த எக்ஸாம் எழுதி ஸ்கோர் பண்ணாதான் நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் முடிச்சிட்ட மாதிரி ப்ராசஸில் ஸோ ஐஏஎல்டிஎஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எனக்கு ஏன் ஐஇஎல்டிஎஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த பீரியடில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் லைக் காலேஜ் முடிச்சுட்டு ப்ளேஸ் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா லைக் நமக்கு படித்து முடித்து வேலை செய்ய ஆரம்பித்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அந்த அந்த ஃபேஸ்குள்ளே போனதுக்கப்புறம் திருப்பி வந்து படிக்கிறதுன்றது இட்ஸ் குவைட் ஹார்ட் ஏன்னா நம்ம படித்து ஒரு புக்கை படித்து ஒரு பெண் எடுத்து எழுதி ரொம்ப நாளாக இருக்கும் பட் தென் ஐ ஹேட் டு டூ தட் பிகாஸ் ஐஏஎல்டிஎஸ் படிக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு நான் அப்போது ஐஏஎல்டிஎஸ் எழுதிருந்தேன் அப்படின்னா நான் எனவே பிட்வீன் சிக்ஸ் இல்லை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பேன் ஸோ அதுவும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் போகலாமா இல்லை டேரெக்டாக போய் எழுதலாமா அப்படின்னு பட் எப்படியும் டென் டு டுவெல் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஸோ இட்ஸ் பெட்டர் வி கோ ப்ரிப்பேர்ட் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ட்ரைனிங் சென்டரும் போய் ஜாயின் பண்ணி ஐஎல்டெஸை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அப்புறம் போய் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி போக ஆரம்பித்தேன் இட் வாஸ் வெரி டஃப் ஃபார் மீ ஏன்னா வேலை செஞ்சுக்கிட்டு அதே சமயம் லைக் ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி திருப்பி பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு கே ஒரு க்ளாஸுக்கு போய் கிளாஸ் ஆல்மோஸ்ட் வீக்லி த்ரைஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபேம் ரைட் ஸோ ஆல்மோஸ்ட் த்ரீ டைம்ஸ் வீக் நான் வந்து அந்த கிளாஸுக்கு போனேன் ஃபார் மீ பர்சனலி இட் வாஸ் டஃப் பட் தென் ஐ ஹேட் டு டூ இட் ஏன்னா ஐஎல்ஜிஎஸ்சில் நல்லா ஸ்கோர் பண்ணோம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஐ ஆப்டட் ஃபார் தட் ஸோ ஏன் அந்த ட்ரைனிங்கும் ரொம்ப நல்லாவே போச்சு எனக்கு வந்த மேம் வந்து ரொம்ப அழகாக லைக் என்னோடய ஸ்டாண்டர்ட் ஆஃப் இங்கிலீஷை ஒரு லெவலில் வந்து இன்னொரு லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணாங்க இட்ஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் அவர் ஐ டோன்ட் டேக் எனி கிரெடிட் ஃபார் தட் அண்ட் நிறைய பேர் போன வீடியோவில் நான் இதை மென்ஷன் பண்ணும்போது கீழே கேட்டிருந்தீங்க அந்த கன்சல்டன்சி நேம் சொல்லுங்கள் இல்லை ட்ரைனிங் சென்டர் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த ட்ரைனிங் சென்டர் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் நோ லாங்கர் அண்ட் ஆல்சோ அந்த மேம் வந்து இப்போ வேறு ஒரு ப்ரொஃபஷன் தேடி போயிட்டாங்க ஸோ தட்ஸ் நாட் பாசிபிள் ரைட் நோ பட் தேர் ஆர் ஸோ மெனி குட் ட்ரைனர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சர்ச் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இன் அதர் கன்சல்டன்சீஸ் ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் கண்டிப்பாக பண்ணலாம் பட் அப்போ நான் அந்த எல்லாம் போடாமல் இருந்து இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் சென்டர் போய் கோச்சிங் எடுத்து ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரொம்பவே ரிக்ரெட் பண்ணியிருப்பேன் இப்போ நான் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஐ திங்க் ஐ மேட் த ரைட் சாய்ஸ் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயமே வந்து எஃபர்ட் போடாமல் ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு நினச்சோம்னா கிடைக்காது நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதுக்கான மினிமம் எஃபர்ட்டாவது நம்ம கண்டிப்பாக போட்டாகணும் அப்படி போட்டிங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்ஸாக நீங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் அப்போது ஒரு சின்ன எஃபர்ட் எடுத்து சரி ஓகே வாரத்துக்கு மூணு நாள் ஆல்மோஸ்ட் த்ரீ மந்த்ஸ் போனேன் அந்த கிளாஸுக்கு ஏன்னா ஐ வாண்டட் டு மேக் ஷோர் தட் ஒன்ஸ் நான் ஒரு அட்டம்ட் எடுத்தேன் அப்படின்னா அந்த அட்டம்ப்ட்டில் நல்ல மார்க் எடுத்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டில் ஆல்மோஸ்ட் த்ரீ மந்த்ஸ் போனேன் த்ரீ டேஸ் வீக்குன்னு நினைக்கிறேன் அந்த கிளாஸ் ஸோ த்ரீ மந்த்ஸ் போய் நல்லா கற்றுக்கிட்டேன் கற்று முடிச்சிட்டு அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணேன் அதே மாதிரி நான் நிறைய பேர் இந்த கொஷின் கேட்டிருந்தீங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ மென்ஷன் இட் ஹியர் அஸ்பெல் நான் செவன் பாயிண்ட் ஃபைவ் பேண்ட் எடுத்திருந்தேன் அவுட் ஆஃப் நைன் பேண்ட்ஸ் ஸோ இது எதுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் வருது ஐஎல்டிஎஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ கிராக் பண்ண முடியாதோ இல்லை ரொம்ப டஃப்பாக இருக்குமோ இதை பாஸ் பண்ணுறதுக்கு எப்படியா டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்லாம் எந்த விதமான ஷார்ட்கட் எந்த விதமான இதுவும் இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸியாக க்ராக் பண்ணலாம் ஆல் இட் நீட்ஸ் இஸ் மினிமம் எஃபர்ட் ஃப்ரம் யுவர் எண்ட் ஆமாங்க நீங்கள் கொஞ்சம் டெடிகேட்டடாக ஒரு ட்ரைனிங் சென்டர் உங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை உங்களோட இங்கிலீஷ் பேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங் சென்டர் எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா மேக் ஷோர் யூ டூ சம் ஆன்லைன் சர்ஃபிங் அண்ட் கெட் இக்யூப்டு யோர் செல்ஃப் உங்களோட ஸ்கில்ஸை ஸ்பீக்கிங் ஃப்ளூவென்சியை அண்ட் உங்களோட எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் யுர் ஸ்கில்ஸ் ஆகிட்டையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த எக்ஸாம் எடுத்து ஒரு அட்டம் ஆயிடுங்க அந்த அட்டெம்ப்ட்டில் க்ளியர் பண்ணுன்ற மோட்டிவோடு எடுங்க டெஃபினெட்லி யூ வில் க்ளியர் தட் அண்ட் யூல் கிராக் ஐஎல்டிஎஸ் அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இட்ஸ் நாட் அ பிக் டீல் யாருக்காக இருந்தாலும் சொல்கிறேன் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படித்து எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஐஇஎல்டிஎஸ் பாஸ் பண்ணிடலாம் பாயிண்ட் நம்பர் டூ கைடன்ஸ் என்னடா போன வீடியோவில் தான் வந்து உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணார் நிறையா கைட் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இப்போது இந்த வீடியோவில் கைடன்ஸையே ஒரு டிஃபிகல்ட்டியாக சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா எஸ் அவர் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணார் லைக் ஹி மேட் ஷுர் தட் ஐ ஐ ஃபாலோ தி ரைட் டேரெக்ஷன் எனக்கு கரெக்டான டேரெக்ஷனுக்கு பாயிண்ட் பண்ணி விட்டார் இந்த டேரெக்ஷனில் இதை பண்ணு அந்த விஷயத்த பண்ணுன்றது எல்லாமே கைட் பண்ணார் பட் இட் வாஸ் ஆல் இன் அ ஓவர் வியூ இல்லையா நம்மளுக்கு அஸ் அ ஸ்டூடெண்டாக தௌசண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கலாம் மோர் தேன் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கலாம் லைக் ஒரு எப்படி போகிறது அங்கே போய் எப்படி சர்வைவ் பண்ணுவோம் என்ன சாப்பிடுவோம் இப்போ பிஆர்னா என்ன ஒர்க் பர்மிட்னா என்ன அதெல்லாம் இல்லாமல் நிறைய சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது தே வில் ஹாவ் தேர் ஓன் கமிட்மெண்ட்ஸ் இல்லையா ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணணும்னு நினச்சனோம் அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்னவர் ஐ கெட் டு டாக் டு ஹிம் அவர்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிப்பேன் பட் தென் ஐ ஸ்டில் ஹேவ் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இன் மை மைண்ட் விச் இஸ் கான்ஸ்டன்ட்லி ரன்னிங் த்ரூ ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்கெலாம் எப்படி ஆன்சர் கண்டுபிடி பண்ணுறது இட் வாஸ் ஸோ டஃப் அப்போ இன்டர்நெட் இந்த அளவு க்ளோ க்ரோ ஆகுங்க லைக் யூடியூபோ இல்லை கூகுளோ இன்டர்நெட் இந்த அளவுக்கு ஆக்சஸபிளாகவே இல்லை நான் சொல்கிறது ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் பேக் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ரைட் நவு எல்லாமே ரொம்பவே அக்சசபிளாக இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஈஸியாக ஃபைன் பண்ணலாம் பட் அப்போ ஐ ஃபவுண்ட் இட் சோ டிஃபிகல்ட் அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி அவைலபிளாக இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு என்னால் என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ என்னெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுமோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் பட் தென் தேர் ஆர் ஸ்டில் ஸோ மெனி அன் ஆன்சர்ட் கொஸ்டன்ஸ் ஒரு டவுட்ஸ் இன் மை மைண்ட் வித் விச் ஐ வென் த்ரூ கனடா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஐ குடண்ட் டூ மச் லைக் அப்போது அப்போது என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு மேனேஜ் பண்ணி நான் கிளம்பி

இன்ஃபர்மேஷனை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் யூடியூப்பை தட்டினாவோ இல்லை கூகுளில் ஓப்பன் பண்ணாவோ உங்களால் ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபைன் பண்ண முடியுது ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன் முன்னாடி இருந்த சினாரியோ வேறு இப்போ இருக்க சினாரியோ வேற தட் வாஸ் அ வெரி டப் ஸ்டேஜ் ஃபார் மீ ஏன்னா அவ்வளோ கொஸ்டின் இருந்துச்சு பட் ரைட்னா உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கன்சல்டன்ஸ் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி யூடியூபில் நிறைய பேர் சேனல் ஓப்பன் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க அவங்க சேனல்லாம் நீங்கள் பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் போஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் ரெஸ்பாண்டும் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போது கிடையவே கிடையாது ஸோ யூ கேன் மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் திஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தென் யூ கேன் பீஸ்ஃபுல்லி ப்ராசஸ் த்ரூ ஸோ அதனால தான் சொல்ல வரேன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஈவன் இஃப் இட் இஸ் அ சில்லி கொஸ்டின் டோன்ட் ஹெசிடேட் டு போஸ்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அதே மாதிரி அதர் யூடியூபர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தப்பே இல்லை பாயிண்ட் நம்பர் த்ரீ கேனடாவில் யாரையுமே தெரியாதுங்க எனக்கு எனக்கு ஒரு ரிலேட்டிவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கிடையாது யூஸ்வலாக எப்போயுமே சின்னாரியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்ன்னு சொல்லலாம் இங்கேருந்து அப்ராட் போகிறவங்களுக்கு அங்கே யாராவது ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு பேக்கப்போ இல்லை ஒரு ஒரு ரிலேட்டிவோ இல்லை ஒரு டிஸ்டன்ட் ஃப்ரெண்டோ அந்த மாதிரி யாராவது ஒரு பேக்கப்போ இல்லை ஒரு சப்போர்ட்டோ வச்சுருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் போவாங்க அவங்களோட சப்போர்ட்டோட பிகாஸ் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் தேவை இல்லை ஏதோ ஒரு விஷயம்னா நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது ஒரு பேக்கப் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போவாங்க பட் நான் போகும்போது அந்த மாதிரி யாருமே கிடையாது இன்னொரு கொடூரமான விஷயம் என்னென்னா நான் இது வரைக்கும் வீட்டை விட்டு தள்ளி இருந்ததே கிடையாது எப்பயுமே வீட்லேயே தான் இருந்திருக்கேன் லைக் ஒரு நாள் ரெண்டு நாள் வெளில அவையாக ஸ்டே பண்ணது கூட கிடையாது ஃபேமிலியை விட்டுட்டு ஸோ காலேஜில் கூட நான் வந்து ஒரு டேஸ் பலராக தான் இருந்தேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது கம்ப்ளீட்டாக நான் வந்து லிட்டரலாக ஒரு அப்ராட் கண்ட்ரி ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ட்ராவல் தள்ளி இருக்க ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நினச்சப்ப கூட வந்து உடனே பார்க்க முடியாது இட் டேக்ஸ் அ டே டு கம் பேக் அப்படின்னு யோசிக்கும் போது அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே இட் டுக் மீ சோ மச் டைம் ஏன்னா நான் ரொம்பவே அட்டாச்சு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி இருந்தே பழகிட்டேன் ஸோ எல்லாருமே அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் ரொம்பவே அந்த மாதிரி பழகிட்டதுனால இட் வாஸ் ஸோ ஹார்ட் ஃபார் மீ டு டைஜஸ்ட் தட் பட் இவன்ச்சுவலி ஐ ஹேட் டு டேக் இட் அப் ஏன்னா வேறு வழி கிடையாது ஆப்ஷனே கிடையாது அங்கே யாரும் இல்லவும் இல்லை சரி வாங்க பார்த்துக்கலாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் அண்ட் பட் எனக்கு என்னென்னா இங்கேருந்து போகும்போதே ஒரு மூணு பசங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கில் தேடி பிடிச்சிட்டேன் ஸோ அவங்களும் தமிழ் பசங்க கிடையாது தேவ ஃப்ரம் ஆந்திரா தெலுங்கு பசங்கள் பட் ஸ்டில் ஒரு ஒரு நாலு பேராக போனதுனால இட் வாஸ் நாட் தட் ஹார்ட் ஃபார் மீ ஏன்னா அப்படி பேசிட்டு ஜாலியாக பசங்க அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆனோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இட் இட் வாஸ் ஃபன் அப்படி அதை நான் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லக்கூடாது ஸோ இட் வாஸ் இட் வாஸ் ஃபைன் பட் ஸ்டில் இங்கேருந்து போகிறோம் பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுறோம் அங்கே போய் ரிசீவ் பண்ணுறது கூட யாரும் கிடையாது நாங்களே போய் இறங்கி நாங்களே பேக்கை எடுத்து வச்சிக்கிட்டு கேபை பிடிச்சி நாங்களே ரூமுக்கு போய் சேர வேண்டியதாக இருந்துச்சு இங்கேருந்து கேம்புறதுக்கு முன்னாடியே அகாமடேஷனும் புக் பண்ணிட்டோன்றது ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ யா அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ தட் வாஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு அந்த மாதிரி போகிறது யாருமே இல்லாமல் ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் இவ்வளோ தூரம் தள்ளி நம்ம போய் ஒரு ஊரில் எப்படி சர்வைவ் பண்ண போகிறோன்ற அந்த ஆங்ஸைட்டி எல்லாமே இருந்துச்சு பட் தென் யுவென்ச்சுவலி வி ஹேவ் டு கோ த்ரூ இட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணுற விஷயத்தை என்ஜாய் பண்ணி ரொம்ப ரசிச்சு பிடிச்சி பண்ணுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ தீஸ் திங்ஸ் வில் கோ ஸ்மூத்லி என்ன தான் நமக்கு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தாலும் இட் வாஸ் ஸ்மூத் லைக் என் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தேன் ஐ ஹேட் சோ மச் கான்வர்சேஷன் வித் தம் ஐ காட் டு நோ தம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணேன் இறங்கினதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்டே பேசினேன் ஸோ அவர் ஸ்டில் ட்ரைங் டு மேக் ஷோர் தட் ஐ ஃபெல்ட் கம்ஃபர்டபுள் லைக் நானே எனக்கு அந்த ப்ராசஸ் டிஃபிகல்ட்டாக ஆக்கிக்கணும்னு நினைக்கல ஸோ அது வந்து எனக்கு ஒரு டஃப்பான ஃபேஸாக இருந்துச்சு பட் ரைட்னாவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைன் ஸோ மெனி குரூப்ஸ் ஃபேஸ்புக்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி இப்போ நிறைய அதர் டெலகிராம் அந்த மாதிரி நிறைய நிறைய மீடியம்ஸ் வந்துடுச்சு ஸோ இதில் வந்து நிறைய குரூப்ஸ் பார்க்கலாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ஸ் இப்போ இருந்து போகிற இன்டேக் இந்த இன்டேக்கு போகிற பசங்க அந்த இன்டேக்கு போகிற பசங்க அப்படின்ற மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்குது அந்த குரூப்ஸ்லலாம் நீங்கள் நிறைய பேரை ஃபைன் பண்ணிக்கலாம் இங்கேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு குரூப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ணி அக்கோமினிட் பண்ணி இல்லைனா அங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபார்முலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ கேன் மேக் யோர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் இது தெரியாமலே சரிவா போகிற போக்கில் போய் பார்த்துப்போம் அப்படின்னு கிளம்புறவங்களும் இருக்காங்க பட் தென் ஐ சே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி போய் படிக்க போறீங்க அப்படின்னா மேக் ஷியோர் யூ ஹேவ் ஆல் தி பிளாட்ஃபார்ம் செட் எல்லாம் பிளான்டாக கொஞ்சம் தெளிவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்பர் ஃபோர் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் இதுதாங்க இந்த லிஸ்ட்லேயும் இருக்கிறதுலே மோஸ்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட் விஷயம்னு எனக்கு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எனக்கு சமைக்க தெரியாது எனக்கு வந்து வீட்டோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் யூஷுவலாக நான் பண்ணது கிடையாது சின்ன வயசுலேருந்து நான் வீட்டில் எங்கள் பிரதர் ஸோ அதனால் இந்த மாதிரி எந்த விஷயமே நான் பண்ணது கிடையாது சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டது கூட கிடையாது கிச்சன் பக்கமே போனது கிடையாது அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி பசங்க அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேர் தெர் மை ஃபியூ லைக் இதெல்லாம் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இல்லை கிச்சனில் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க அப்படி இல்லைனா வீட்டை ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க பட் என்ன மாதிரியும் நிறையா பேர் இருப்பீங்க லைக் பெருசாக வீட்டில் வந்து சமைக்க தெரியாது அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் எதுவும் தெரியாது அப்படின்றவங்கெல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் தேர் வில் டெஃபினெட்லி பி அ ரியலைசேஷன் பாயிண்ட் வேர் சரி நம்ம வீட்டில் எப்படி இருந்தோம் இங்கே வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க பிகாஸ் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த விஷயம் இப்போ தெரியாது எனக்குமே இதெல்லாம் நிறைய பேர் சொல்லும்போது இட் டென் ஸ்ட்ரைக் மீ அப்போ வந்து டே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் அங்கே போய் அதை நான் பண்ண ஆரம்பிக்கும் போது ஐ ரியலைஸ் லைக் மார்னிங் ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் நானே எனக்கு பண்ணிக்கணும் லன்ச் நானே எனக்கு பண்ணிக்கணும் டின்னர் நானே எனக்கு பண்ணிக்கணும் தோ ஐ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் நான் எல்லாருமே எனக்கு சமைச்சி தருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா லைக் நாங்கள் எதர் டாஸ்க் பிரிச்சிப்போம் நீ இதை பண்ணு நான் அதை பண்ணுறேன் நீ இதை பண்ணு நான் அதை பண்ணுற மாதிரி பிரிச்சிப்போம் இல்லைன்னா அட் டைம்ஸ் தேர் மைட் பி நோ ஒன் அட் ஹவுஸ் அண்ட் யூ ஹேப் டுண்ட் அப் டூயிங் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸும் வரும் அப்போது நீங்களே எல்லாமே பண்ணிக்கணும் இதுக்கு நடுவில் நீங்கள் வேலைக்கு போகணும் இதுக்கு நடுவில் நீங்கள் படிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது யூ ஹாவ் டு ஸ்டார்ட் மேனேஜிங் ஆல் தீஸ் டாஸ்க் அண்ட் நீங்கள் நீ உங்களோட பிரேக் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் ஸ்பாயில் ஆகும் உங்களோட லன்ச்சை சில டைம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் ஸ்பாயில் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சமைக்க தெரியணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சமைக்கவே தெரியாது அப்படின்னு என்ன மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஸோ ஹார்ட் ஃபார் யூ கைஸ் பிகாஸ் அங்கே போய் எப்படியும் நீங்கள் சமைக்க கற்றுக்கிட்டு தான் ஆகணும் பெட்டர் இப்போவே நீங்கள் போகிறீங்க அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா அம்மா கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சமைக்க கற்றுக்கோங்க பிகாஸ் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாப்பிட்ணுன்னு தோணும் நீங்கள் போகிற சிட்டியை பொறுத்து தான் உங்களுக்கு இந்தியன் ரெஸ்டாரன்ட்ஸ் அவைலபிலிட்டிலாம் இருக்குது இருக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு சபர்பனுக்கு போனீங்கன்னா அங்கே வெரி ஃபியூ இந்தியன் ரெஸ்டாரன்ட்ஸ் இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது ஸோ இவென்ச்சுவலி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் குக்கிங் ஆர் அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நல்லா சமைச்சாங்கன்னா அவங்க கையால் சாப்பிட்லாம் தெர் இஸ் நோ ஹா மினிட் பட் எவ்ரிடே அவங்களால உங்களுக்கு சமைச்சி தர முடியாது ஸோ குக்கிங் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஆர் சம் ஒன் லைக் மீ ஹூ டசன்ட் டூ எனி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் அப்படிலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் அங்கே போய் ஈஸியாக மேனேஜ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ தே வேர் ஏபிள் டு மேனேஜ் ஈஸிலி பட் நான் அங்கே போயிட்டு இனிஷியலாக எனக்கு அந்த ஃபேஸ் இட் வாஸ் ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரகில் ஃபார்ம் என்னால் எனக்கு சமைக்க தெரியாது நான் எவ்வளோ அட்டெம்ட் பண்ணி ஃபெயில் ஆகி எனக்கு சமையல் சரியாக வராமல் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஆஃப்டர் அ பாயிண்ட் ஓகே டீசெண்ட்டாக செய்கிற அளவுக்கு வந்தேன் அந்த மாதிரி டுக் மீ சோ லாங் டு கெட் யூஸ் டு இட் நானே வாஷ்ரூம் க்ளீன் பண்ணணும் நானே ஹவுஸ் க்ளீன் பண்ணணும் எல்லாமே நானே பண்ணணும் போது இட் வாஸ் ஸோ டஃப் ஃபார் மீ பேர்னல் இது என்னோட பேர்ஸ்னல் பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியன் நான் அப்படி வளர்ந்ததுனால சொல்கிறேன் பட் யா ஐ ஹேட் டு கோ த்ரூ இட் நான் அப்படி வளர்ந்ததுனால இட் வாஸ் டஃப் ஃபார் மீ அண்ட் தென் அங்கே போயிட்டு நானே என்னை நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாமே ஓகே இதெல்லாம் எவ்வளோ டஃப்ன்றதே அப்போ தான் நமக்கு தெரிய முடிக்கும் இவ்வளோ நாள் வந்து நம்ம அம்மா பண்ணியிருப்பாங்க அப்பா பண்ணியிருப்பாங்க இல்லை சிப்ளிங்ஸ் பண்ணியிருப்பாங்க பட் இன் திஸ் கேஸ் உங்களுக்கு யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் எல்லா வாட்டையும் நம்பியும் இருக்க முடியாது ஸோ நீங்களே தான் ஆகணும் தெர் இஸ் நோ அதர் கோ ஸோ அதனால் வெல் ப்ரிப்பேர்டாக அட்வான்ஸாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் எல்லாேருக்குமே ரொம்பவே நல்லது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் பார்ட் டைம் ஜாப்ஸ் கனடாக்குள்ளே போய் கொஞ்சம் எல்லாம் அக்காமடேஷன் எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு அவர் மைண்ட்ஸ் எப்பட்றா ஒரு பார்ட் டைம் ஜாப் வாங்குறது காலேஜ் பற்றி இருக்கும் கண்டிப்பாக அது பேர்லலாம் ஓடிட்டுருக்கும் காலேஜ் கிளாஸஸ் எப்படி போகிறது எப்படி பாஸ் ஆகிறது எல்லாமே ஓடிட்டுருக்கும் பட் ஃபர்ஸ்ட் திங் தட்கம்ஸ் டுவ மைண்ட் இஸ் பார்ட் டைம் ஜாப் ஏன்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி வரும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும் அப்படி இருக்கும்போது அந்த பார்ட் டைம் ஜாப் சர்ச்சிங் ப்ராசஸ்ன்றது நிறைய பேர் கேட்குறாங்க டஃப்பாக இருந்துச்சா எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் எனக்கு பார்ட் டைம் ஜாப் வந்து நான் போன டூ வீக்ஸ்லேயே நான் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் செக்யூர் பண்ணிவிட்டேன் நான் போன சிட்டி அந்த மாதிரி அண்ட் அங்கே பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அதனால் என்னால் டூ வீக்ஸில் செக்யூர் பண்ண முடிஞ்சது பட் இந்த டிஃபிகல்ட் பார்ட் எங்கே வருது அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ஜாப் யூடு பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தெர நான் ஏற்கனவே இதை பற்றி ஹவு டு ஃபைண்ட் அ பார்ட் டைம் ஜாப் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் ரொம்ப டீட்டெயில் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் எப்படி வேலை வாங்கணும் இந்த மாதிரி வேலைலாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பெளைன் பண்ணியிருப்பேன் பட் இங்கே வந்து ஒரு ஓவர் வியூவாக சொல்கிறேன் உங்களோட கோர் ரிலேட்டடாகவும் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போகலாம் லைக் ஒரு மெக்கானிக்கல் கம்பெனியில் ஒரு டிசைன் கம்பெனியில் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் போகலாம் பட் வெரி ஃபியூ பீப்பிள் எண்ட் அப் ஒர்க்கிங் தெர் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்லையோ இல்லை ஒரு கேஸ் ஸ்டேஷன்லையோ ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேயோ இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இந்த மாதிரி தான் வேலை செய்வாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களோட ரோல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வட் ஹவ் நெவர் டன் தட் ஒர்க் பிஃபோர் அந்த மாதிரி இருக்கும்போது இட் வில் பி வெரி வெரி டஃப் ஃபார் யூ நான் பர்சனலாக ஒரு ஃபஸ்ட் என்னோடய ஃபஸ்ட் பார்ட் டைம் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செஃப் ஸோ ரெஸ்டாரண்ட்டில் ரெஸ்டாரெண்ட்டில் செஃப்னு சொல்லும்போது அதுக்கான சில குவாலிட்டிஸ்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறந்தான் லைக் கிச்சன்லேயே இருக்கணும் ஆல்மோஸ்ட் எனக்கு செவன் ஹார்ஸ் ஷிஃப்ட் இருந்துச்சு செவன் டு சிக்ஸ் ஆர் ஷிஃப்ட் இருக்கும் கிச்சனில் அவ்வளோ ஹாட்டாக இருக்கும் லைக் ஐ ஹேட் டு ப்ரிப்பேர் ஆல் தோஸ் பாஸ்தா டிஷ்ஷஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது திஸ் வாஸ் நான் இங்கே இந்தியாவில் நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அண்ட் தென் ஃப்ரம் தேர் கட் பண்ணி கனடா போனதுக்கப்புறம் படிக்கணும்னு போனதுக்கப்புறம் அங்கே பார்ட் டைம் ஜாப் பண்ணும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செஃப்ஃபாக ஒர்க் பண்ணுறதுன்றது இட் வாஸ் சம்திங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் டஃப் ஃபார் மீ லைக் அந்த என்விரான்மெண்ட் அந்த ஹீட்டு அந்த மாதிரி வேலை செய்யும்போது நமக்கு தோணும் நம்ம என்னடா பண்ணுறோம் எங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மைண்டில் ஓடும் லைக் இது வந்து என்னோட இன்ஸ்டன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்டாக்கர்ஸாக இருந்தாங்க லைக் ஃபுல்ஃபில்மெண்ட் அசோசேட்டுன்னு சொல்லுவாங்க எப்படின்னா ரேக்கில் பொருள்லாம் அடுக்கி வைக்கணும் இந்த மாதிரி சில வேலை இருக்கும் கேஷியராக இருப்பீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கேஷியராக இருப்பீங்க பெட்ரோல் கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வந்து கேஷியராக இருப்பீங்க பெட்ரோல் பங்க்கில் வந்து அங்கே வந்து கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க கேஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் கேஸ் ஃபில் பண்ணி தர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் தேர் ஆர் அதர் எலைட் ஜாப்ஸ் எஸ் வெல் நான் இல்லைன்னு சொல்லவே வரல பட் வெரி ஃபியூ பீப்புள் எண்ட் அப் டூயிங் தோஸ் எலைட் ஜாப்ஸ் ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே செவன் டு சிக்ஸ்டி பர்சென்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எண்ட் அப் டூயிங் தீஸ் ஜாப்ஸ் ஸோ அதுக்காக இந்த ஜாப் எல்லாம் ரொம்ப நான் வந்து கீழே தள்ளி பேசல எந்த ஒரு ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி தான் வரணும் பட் இட் வில் பி அ வெரி டிஃபிகல்ட் ஃபேஸ் அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஆப்வியஸாக நீங்கள் உங்களோட மே எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏன்னா அந்த டைமில் உங்களால் ஃபுல் டைம் ஒர்க்கும் பண்ண முடியாது லீகலாக இட்ஸ் நாட் பாசிபிள் ஒன்லி பார்ட் டைம் தான் பண்ண முடியும் ஸோ யூ ஹேவ் டு சூஸ் அண்ட் பார்ட் டைமில் இந்த மாதிரி தான் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குது அண்ட் ஒரு டீசென்ட் பே மினிமம் பேயும் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மைண்டில் ஓடும் நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கோமா நம்ம என்ன இருக்கோம் என்ன மாதிரி வேலை இருக்கோம் அப்படின்லாம் ஓடும் டோன்ட் ஹாவ் எனி தாட்ஸ் லைக் தட் ஏன்னா இவென்ச்சுவலி இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இஃப் யூ கோ த்ரூ தட் ஃபேஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க நிறைய காண்டாக்ட்ஸ் கெயின் பண்ணுவீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க லைஃப்பில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தோ இட் இஸ் வெரி வெரி டஃப் எனக்கும் பர்சனலாக ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு லைக் தர் ஒர் சர்டன் டேஸ் என்னடா இது என்ன வேலை பார்க்கறோம் நமோ என்னால் சுத்தமாக முடியல இந்த வேலையை விட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன் பட் தென் இந்த மாதிரி ஃபேஸஸ் எல்லாருக்குமே வரும்

ட்வெண்ட்டி ஹார்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு இல்லை உங்களுக்கு ஒரு உடம்பு முடியாமல் போச்சு இல்லை ஃபார் தட் மேட்டர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்பா அம்மா ஞாபகம் வரும் அந்த மாதிரி நீங்கள் ஃபிசிக்கலாக இஃப் யூஆர் நாட் தட் குட் அண்ட் இஃப் யூ ஃபை ஹேவிங் சம் இஷ்யூஸ் நீங்கள் வந்து ஃபர் ஃபார் தட் மேட்டர் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கக்கூடாது பட் நடந்துச்சுன்னா யூ வில் ஸ்டார்ட் மிஸ்ஸிங் யூர் பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேக் ஹோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் தர் வாஸ் அ பாயிண்ட் லைக் எனக்கு நான் கனடா போனதுக்கப்புறம் இமீடியட்டாக அங்கே வந்து ஃப்ளூன்னு சொல்லுவாங்க லைக் வெதர் ஒத்துக்கல அப்படின்னா ஃப்ளூ கோல்டு வரும் லைக் அது அது வந்து நம்ம ஊர் கோல்டு மாதிரி கிடையாது அங்கே அங்கே ஃப்ளூன்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளூ என்னன்னா பேசிக்கா உங்களுக்கு வந்து கோல்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது ஆனால் எப்படி இருக்கும்னா லைக் ஒரு டென் டேஸ் வந்து உங்களால் எந்திரிக்கவே முடியாது அடிச்சு போட்ட மாதிரி ஒரு செம்மா டயர்ட் பாடி டயர்ட்னஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு சொல்லுவாங்க அந்த வந்து எனக்கு கரெக்டாக வெதர் சேஞ்ச் ஆகும் போது எனக்கு வந்துச்சு ஸோ இனிஷியலாக அந்த மாதிரி வரும்போது நான் ஒரு செவன் டு எயிட் டேஸ் வந்து என்னால் முடியல நான் வீட்லேயே வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுத்திருந்தேன் தோ மை ஃப்ரெண்ட்ஸ் குட் கேர் ஆஃப் மீ எல்லாருமே என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பட் ஸ்டில் அந்த அந்த மொமெண்ட்டில் வந்து நமக்கு தோணும் இல்லையாச்சும் நம்ம பேரண்ட்ஸ் இருந்திருந்தாங்கன்னா அப்பா அம்மா இருந்திருந்தாங்கண்ணா இல்லைனா அண்ணன் இருந்திருந்தாங்கன்னா இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா யூ யூட ஃபெல்ட் மோர் பெட்டர் அப்படின்ற மாதிரி பேக் ஹோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தாட்ஸ் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சில கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஐ வென்ட் த்ரூ தட் பர்ஸ்னலி எனக்கு அப்பப்போ எனக்கு எனக்கு முடியல அப்படின்னா எனக்கு ஐ ஐ வாண்ட் மை பேரண்ட்ஸ் பிசைட் மீ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த தாட்ஸ் எல்லாமே இட் எஃபெக்டட் மீ அ லாட் இட் வாஸ் வெரி டஃப் ஃபார் மீ டு ஹேண்டில் தட் பட் தென் அதையும் நம்ம கோத் பண்ணணும் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக மெச்சூராக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இதெல்லாமே ஈஸியாக கோ த்ரூ பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நான் அதே தான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டுருக்கேன் இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கான காரணம் உங்கள் யாருலேயும் பயன்படுத்தணுமோ இல்லை எந்த ஒரு நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்லேயோ அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கல இதெல்லாம் நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா இதை இந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம் அங்கே போ அங்கே போனால் சில டைம் நம்ம இதை இதை பற்றி யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் பட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது லைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம ப்ரிப்பேர்டாக போகிறது எப்பயுமே ரொம்பவே நல்லது அப்போ தான் நம்ம அதெல்லாமே ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் கம்யூட் ஆமாங்க கம்யூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஊரில் என்ன பண்ணியிருப்போம்னா கண்டிப்பாக ஒரு பைக் வச்சுருந்துருப்போம் இல்லைனா வீட்டில் ஒரு கார் இருந்திருக்கும் அதுவும் இல்லைனா அப்பா அம்மா கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஸ்கூலோ இல்லை காலேஜோ இல்லை வேலைக்கோ எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் கம்யூட் நமக்கு பெருசாக ப்ராப்ளமாகவே இருந்துருக்காது தோ நிறைய பேர் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க பட் தென் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் நம்ம வயசு பசங்க எல்லாருமே முக்கால்வசி பைக் வச்சுருப்பாங்க இல்லைனா அப்பா அம்மா கூட போய்ட்டு வந்துருவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் இனிஷியலாக ஏன்னா யூ மைட் பி இன் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இல்லையா நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கலாம் இருந்திருக்கலாம் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கலாம் யூ மைட் பி ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இமீடியட்டாக கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒரு கார் இருக்க போகிறதில்லை ஒரு பைக் இருக்க போகிறதில்ல ஸோ இவன்ச்சுவலாக யூ ஹேவ் டு ரிலை ஆன் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸு ட்ரெயின்னு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரிலே பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஊரில் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் வந்து கோல்டாக தான் இருக்கும் இல்லையா வெதர் அப்படி இருக்கும்போது இந்த வெதரில் போயிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதும் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறதும் ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும் பட் நம்மளுக்கு வேறு வழி இல்லை ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அதெல்லாம் கோத்ரூ பண்ணி தான் வரணும் போன உடனே கார் வாங்கணும்னா கொஞ்சம் வெல்த்தியாக இருக்கணும் வெல்தி பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா போன உடனே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கார் வாங்கிடுவாங்க பட் தென் நம்ம வந்து ஒரு மிடில் கிரா பேக்ரவுண்ட்லேருந்து போகிறோம் அப்படின்னா இட் இல் டேக் சம் டைம் அட்லீஸ்ட் அ இயர் ஆர் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் அந்த மாதிரி ஆகும் ஒரு கார் வாங்குறதுக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்பி தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது அது எனக்கு பர்சனலாக ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நான் ஊரில் இருக்கும்போது பைக் வச்சுருந்தேன் அண்ட் மோர் ஓவர் வீட்லேயும் ஒரு கார் இருந்துச்சு இந்த மாதிரி எப்பப்போலாம் கம்யூட் தேவைப்படுதோ நம்ம மோஸ்ட்டாக பைக் தான் யூஸ் பண்ணுவேன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் நாட் தட் ஆஃபன் ஸோ எனக்கு அங்கே போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு என்னடா அது பஸ்ஸுக்கு அதாவது நீங்கள் சிட்டியில் இருந்துட்டிங்க மெயினாக இப்போ டொரண்டோ சிட்டி மாதிரி அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா ஹாட்ஸ்பாட்டில் இருக்கீங்கன்னா பிரச்சனையே கிடையாது கம்யூட்டு வந்து நீங்கள் பைக்கு கார் எதுவுமே தேவையில்ல கம்யூட் அவ்வளோ இதுவாக இருக்கும் கொஞ்சம் சப் அர்பன் வெளில போயிட்டிங்க இப்போ நான் படித்த மாதிரி வென்சாரில் சப்அர்பன் கொஞ்சம் வெளில போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி பஸ்ஸஸோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் லைக் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் விட்டிங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் பஸ்ஸு அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ இருபது நிமிஷம் அந்த கோலில் நிற்கும்போது நமக்கு தோணும் என்னடா அது நம்மக்கிட்ட ஒரு வண்டி இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் நானும் கோ த்ரூ பண்ணேன் கண்டிப்பாக நிறைய பேர் கோ த்ரூ பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க இது எல்லாமே வி ஹாவ் டு அக்செப்ட் இட் அண்ட் கோ பாஸ்ட் இட் ஓகே கைஸ் இன்னும் சொல்லணுன்னா சொல்லிட்டே போகலாம் பட் இதெல்லாமே ஒரு டிஃபிகல்ட்டீஸாக கன்சிடர் பண்ணிவிட்டோ இல்லை நெகட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலை இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணிங்க கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா யூ வில் ஈஸிலி பாஸ் அவே தீஸ் ஃபேஸஸ் கண்டிப்பாக இவென்ச்சுவலாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஃபேஸை கோ த்ரூ பண்ணி தான் வரணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வரும்போது யூ வில் ஹாவ் சச் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது ஐ ஃபீல் ரியலி குட் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே எவ்வளோ நான் அதுலேருந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் அதெல்லாமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றது இப்போ நான் யோசிச்சு பார்த்தா இட்ஸ் இட்ஸ் ஸோ நைஸ் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே அது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லோ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் டேக் கேர் பபாய் ஹேவ் அ குட் டே